புதுச்சேரியில் நெல், கரும்பு பயிர்கள் மட்டும் இன்றி தோட்டப்பயிர்களும் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. குறிப்பாக சேந்தநத்தம், விளியனூர், சேந்தமங்கலம், பொறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வெற்றிலை சாகுபடி செய்த நிலையில் தற்போது வெறும் 20 குடும்பங்களே விவசாயம் செய்து வருகின்றனர். விளைவிக்கப்பட்ட வெற்றிலையை பறித்து சந்தைக்கு கொண்டு சென்று மொத்தமாக ஏலம் விட்டு நல்ல லாபம் பார்த்து வந்த விவசாயிகள் தற்போது திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சி நடத்துபவர்களை தேடி சென்று ஆர்டர் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மறுபுறம் சப்பாத்தி நோய் தாக்குதலால் இந்த ஆண்டு செலவிட்ட தொகை கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நாங்களா போய் கடைக்கடையா போயிட்டு தேதி முகூர்த்த தேதியில பார்த்து இன்னைக்கு முகூர்த்தம் இருக்குது, இன்னைக்கு நாள் முடி வத்தல கிளியாரா கேட்டு கேட்டு தான் கிள வேண்டியதா இருக்குது. அதுவும் அந்த தாம்பழ வத்தல தான் கொஞ்சம் நிக்குது, நாட்டு வத்தல சுத்தமா நிக்கவே இல்லை. அதனால நாங்க ரொம்ப நஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏறின ரேட் ஆகி சம்பளம்லாம் வந்து 500-600 சம்பளம் ஆகி போச்சு, தவிர வருமானம் இல்லாத போச்சு. இதே மாதிரி வருஷம் வருஷம் நஷ்டப்பட்டோம், நாங்க என்ன செய்யறது? கவர்மெண்ட்டில் மானியம் கொடுத்தாங்க, வச்சு தான் நாங்கள் ஏதாவது குத்துக்கு கொடுக்குறோம். மறுபடியும் பயிர் அடுத்து வித பயிரெலாம் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது இதே மாதிரி தொடர்ந்து காஞ்சி போயிட்டாங்க. இந்த சப்பாத்தி பூச்சி எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் வந்துருக்குதுங்க. அன்னைக்கு எதுவுமே கிடையாது, வெறும் புண்ணாக்கு தான், வேப முன்னாக்கு மல்லாட்ட புண்ணாக்கு பயிர் விட்டேன். இன்னைக்கு எது போட்டாலும் ஒன்றும் எடுப்பட மாட்டேது, மண்ணு தரமும் கெட்டு போச்சு. சப்பாத்தி நோய் தாக்குதலில் இருந்து வெற்றிலை பயிர்களை காக்க என்ன மருந்து தெளிக்க வேண்டும் என்பதையும் வேளாண் அதிகாரிகள் கூறுவதில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடித்தால் வெற்றிலை சாகுபடியை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை என கூறும் அவர்கள், வரும் காலங்களில் பிளாஸ்டிக் வெற்றிலையை பயன்படுத்தும் நிலையே உருவாகும் என்கின்றனர். இந்த வெத்தல் தோட்டத்துலயா இந்த பூச்சி வருது, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்துறை வந்து பாக்குறதும் கிடையாது. ஆனால் அரசு வந்து இதில் தலையிட்டு இந்த நோய்க்கு என்னென்ன மருந்துன்னு சொல்லிட்டு விவசாயத்துறையை முடுக்கி விட்டு அவங்க வந்து இந்த குறையை நிவர்த்தி செஞ்சால் அந்த வெத்தலை தொழில் நல்லா இருக்கும். அப்படி இல்லைனா இந்த தொழில் நாளாவிட சுத்தமாக இல்லாத போய் படைக்கிறதுக்குனா முக்கியமாக வந்து நல்ல காரியங்களுக்கு வெத்தலை பயன்படுத்துவாங்க. இதே நிலைமை நீடிச்சா சேந்தநத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் வெற்றிலை புதுச்சேரி, தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். ஆனால் நோய் தாக்குதல், உரிய மானியம் வழங்காதது, வேளாண் அதிகாரிகளின் அலட்சியம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த பகுதிகளில் வெற்றிலை சாகுபடியே கேள்விக்குறியாகி உள்ளது. சன்யூ செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் மகராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.